கட்சியில் தென்பெண்ணை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர். இப்ப அவர் சொல்லுங்க, ஊருக்குள்ள அவர் சொல்லுங்க, ஊருக்குள்ள எதுவுமே படையில திமுக காரம் ஓட்டுக்காரி திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சென்னை மயிலாப்பூரில் இரண்டாவது நாள் பிரச்சாரத்தை துவக்கினார். ஆரம்பம் அமர்க்களமாக இருந்தாலும் பாரதிதாச நகரில் பிரச்சார வாகனம் நுழைந்ததும் தமிழச்சியை மக்கள் வழிமறித்தனர். குடிசை மாற்றுநர் வாரியம் கட்டிக் கொடுத்த வீட்டை 50 வருடங்களுக்கு மேல் ஆகியும் தமிழக அரசு சீரமைக்காததுதான் இங்கு பிரச்சனை. அந்த வீடுகளின் நிலைமை இதுதான். மூணு வாட்டி வந்திருக்கு, இங்க வாங்க. இந்த இடத்துல இந்த மேல் பால்கனி வாங்கி வந்து கீழே உயிந்து ஒருத்தங்க மூணு விரல் போயிருக்கு. அதே மாதிரி வீட்டு உள்ள உயிர்ந்து நீ இந்த மேல் செல்ஃபெல்லாம் கீழே கேள்வி இப்படி போட்டாக்கா எப்படி அது இதுவாகும் அத சொல்லுங்க. இப்படி இருக்கிற லைனை எப்படி போய் நம்ம எதுக்கு மாதிரி பண்ண முடியும்? காவா தண்ணி இங்கே வந்துடுது. இப்போ இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நான் கேட்குறேன், 5 இடம் இச்சி தரமாட்டமாக ஆகினாங்க. எந்த இடத்துல கட்டி குத்துட்டாங்க? கோட்டுருப்புறம், டி நகர், அப்புறமேட்டு நம்ம சைதாப்பேட்டை, எல்லா இடத்துலையும் இடிச்சாங்கல்ல. எதனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கா? ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிருக்கா? இப்போ ஆட்சியே முடிய போகுது, ஃபினிஷ் ஆகி நஞ்சிருக்கா? எந்த நம்பிக்கையில் நாங்கள் இடிக்க விட முடியும்? இப்போ இச்சிட்டு அதேமாரி தரமாட்டோம், எல்லாம் நாங்கள் வாடகைக்கு போனால் அன்றால கூலிங்க, எல்லாருமே கூலி எல்லாம் செய்கிறாங்க, எல்லாருமே காலி பண்ணி வெளியே வாடகை எங்க குத்துன்னு இருக்க முடியலாம். இப்போ இந்த இடத்துல இல்லைம்மா, நான் வேற இடத்துல வீடு கொடுக்குறேன்னா எப்படி குடிப்பீங்க எனக்கு? எங்களுக்கு எல்லாரும் இந்த ஊர் மக்களுக்கு பூரா இங்கத்துக்கு தான் இடம் வேணும். எங்களுக்கு அலாட் கையில் கொடுத்து நீங்கள் வேறு எங்கன்னா போய் இருங்கம்மா, நாங்கள் கட்டுற வரைக்கும் சொன்னால் நாங்கள் வெளில போகிறோம், அது வரைக்கும் நாங்கள் வெளில போக மாட்டோம். அது இடிஞ்சாலும் சரி இருந்தாலும் சரி இங்கே தான் இருப்போம். தமிழச்சி தங்கபாண்டியன் காலில் முறிவு ஏற்பட்டதால் இறங்கி மக்களிடம் சமாதானம் செய்ய முடியவில்லை போல. இந்த ஏரியாவுக்குள் எதிர்ப்பு இருக்கும் என தெரிந்தே பிரச்சார வாகனத்தை உள்ளே விட்டதால் செமக்கடுப்பில் இருந்தார். என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றார். உடன் வந்த திமுக எம்எல்ஏ மயிலை வேலு மைக்கை பிடித்து பேச துவங்கினார். இந்த ஏரியாவில் ஆட்டோ வராது, அதான் உங்களை வந்து சந்திக்க முடியவில்லை என சமாதானம் செய்தார். நான் எப்படி இங்கே தான் வந்து ஆகணும், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவை நான் பண்ணிட்டு போகிறேன். நான் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக முடிச்சிடும். முடியலனாலும் கூட வேறு என்ன பண்ணலான்றத வந்து முதல்வர்கிட்ட சொல்லி நான் மாற்றி தரேன். அதனால் வருத்தப்படாதீங்க. முடிஞ்சளவு நான் இங்கே வந்து இன்னும் எலெக்ஷன் முடியட்டும், திருப்பி அதிகாரிகளாக வந்து நான் என்ன முடிப்பேன். இங்கே அதிகாரிகளாக வந்தாங்க, வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் அந்த மாதிரி சொல்லலை. வீடை 10 வீடை இடிச்சு 10 வீடு மட்டும் தனியாக கொடுக்குறேன், 10 வீடாக போயிட்டு அலாட்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் பயந்துட்டாங்க. நீங்கள் வந்து வருஷம் வருஷம் கேட்டு போகிறீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு போகிறீங்க.
நான் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கு தாத்துனெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போது நடக்க போட்டுன்னு இருந்தோம். நீங்கள் வர பிரச்சாரத்துக்கு வரன்னீங்க, ஊரில் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம், ஏன் வரதான் நீங்கள் அப்படியே போனீங்க, அந்த ஒரு விஷயமே இருக்கு. ஆட்டோ வராது, என்னது ஆட்டோ வராதா? அப்ப எப்படி பிரச்சார வாகனம் வந்தது என மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். எம்எல்ஏ மைக்கை பிடுங்கி கேள்விகளை அடுக்கினர். பதில் சொல்ல முடியாமல் பிரச்சார வாகனத்தை ரிவர்ஸில் எடுத்தார் டிரைவர். இப்போ தென் சென்னை தொகுதியுடைய வேட்பாளர் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டி நீங்கள் வர்றாங்க, வரும்போது ஏன் நீங்கள் வழிமறிச்சு அவங்களுக்கு இப்போ இந்த பக்கம் மாதம்? அதாவது வந்து இங்கே ஊரில் வரேன்னு சொல்லி எங்களுக்கு காலையில் தகவல் கொடுத்தாங்க. யார் வராங்க? இப்போ இந்தமாரி வேட்பாளர் வராங்க, இதேமாரி எம்பி இந்தமாரி அந்த அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அதனால் நாங்கள் ஊரில் எல்லாத்தையும் சொல்லி ஆழம் பூ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோயிலில் கோலம்லாம் போட்டு கோயிலை திறந்து வச்சு அவங்க வருவாங்கன்னு கோசம் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் ஊருக்கு வரலை, மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருந்த மக்கள் அப்படியே போயிட்டாங்க. நான் அதனால் ஓடி போயிட்டு ஊர் மக்களே ஓடி போயிட்டு அந்த வண்டியை நிப்பாட்டி எங்களுக்கு நீங்கள் ஊர் உள்ளே வந்துட்டு தான் போகணும், எங்களுக்கு ஊர் உள்ளே வாங்க, மக்கள்லாம் உங்களுக்கு கோசம் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லி கூப்பிட்டேன். நான் வரேன், அவசரப்படாதீங்க, நாங்கள் வரணும். இல்லை நீங்கள் இப்போ வந்து ஆகணும், எங்கள் ஊர் மக்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க, உங்களை பார்க்கணும், நீங்கள் வந்து 3 வருஷம் ஆகுது, இதோடு நீங்கள் இப்போ தான் வரீங்க, உங்களை பார்க்கறதுக்கோசம் காத்துட்டு இருக்காங்க. இது 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி வந்தாங்க, அதோட இன்னும் வரல, அதனால் இப்போ வந்தாங்க. நீங்கள் வாங்க, உங்ககிட்ட பேசணும், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசணுன்றாங்க. உங்களுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு கிராண்டாக ஊரில் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கன்னு சொன்னதுக்கோசம் நான் வரேன் வரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வைமாறிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து எங்கள் ஊர் கோசம் நான் பண்ணணும், எங்கள் ஊருக்கு நல்லதை பண்ணணும். எங்கள் ஊர் பில்டிங் வந்து 55 வருஷம் ஆகுது கட்டி, அதுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. கேட்டால் மஸ்தான் பாயை பார்க்கணும், மஸ்தானை பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணுன்றாங்க. வராங்க, வந்து இதோ பண்ணுறேன் அதை பண்ணுறேன்றாங்க, ஒரு ஏற்பாடும் கிடைக்கல. இதோ பண்ணுறேன் இதோ பண்ணுறேன்றாங்க. எங்களுக்கு வழியெலாம் தேவையில்லை, எங்களுக்கு இந்த பில்டிங் இடித்து இங்கேயே கொடுக்கணும், அதுக்கோசம் தான் நாங்கள் போராடுறோம். பெரியவங்க இருந்தாங்க, அது காலையில் வந்தாங்க, அதிகாரிங்க வந்தாங்க, அதிகாரிங்க வந்து என்னன்னு சொன்னாங்க, எங்களை ரூல்ஸ் சொன்னாங்க. காலையில் வந்தாங்க, காலையில் ஒரு 9-10 மணிக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 3 மாதத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பில்டிங்லாம் இங்கே இடிக்கல, இப்படியே கொடுக்குறோம், நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரோம், அதுக்கு தான் பண்டு ஒதுக்கிறாங்கன்னாங்க. அதனால் நாங்கள் சரி ஓகேன்னோம். 3 மாதம் கழிச்சு இப்போ வந்தாங்க, இன்றைக்கி ஒரு 9:30 மணிக்கு வந்தாங்க, ஒரு 10 பேர்கிட்ட வந்தாங்க. வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்ரூவ் தரோம், உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி தரோம், ஒரு 10 வீடாக கீழ் வீடை மட்டும் காலி பண்ணுங்கள், காலி பண்ணி ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ எங்கன்னா போய் இருங்க, உங்களுக்கு கட்டி முடிச்சோடனே இங்கே தரேன், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை, எங்களுக்கு கட்டி கொடுத்தா இங்கேயே கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் எப்படியே பார்த்து நாங்களே பணத்தை ரெடி பண்ணி நாங்களே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம், நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் திட்டத்தை பண்ணி நாங்களே கொஞ்சம் செலவு பண்ணி நாங்களே வீட்டை ரெடி பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த ஊர் உள்ள 3/4 டிஎம்கே ஓட்டு தான் எங்களோட ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு கிடையாது, 3/4 டிஎம்கே தான். நாங்கள் டிஎம்கே தான் இன்ன வரைக்கும், நாங்கள் வளர்ச்சி நாங்கள் இன்ன வரைக்கும் டிஎம்கேல சேர்ந்தோம், எங்களை யாரும் சேர்க்கல, ஒரு நிமிஷம் யாரும் பார்க்கல. எங்களை பார்க்குறது பகுதி பார்க்குறாரு, பகுதி நந்தன மதி அவர் தான் வந்து சைக்கிளில் கூட வந்து பார்ப்பார், கவுன்சிலர் அவர் தான் வந்து பார்ப்பார், எதுவும் அதெல்லாம் வந்து பார்ப்பார். வட்டச்சலர் யாரும் வரல, வேறு பெரிய அதிகாரிகளும் யாரும் வரல. அவர் வந்து பார்த்தார்னா காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் வருவார், நம்ம ஃபோன் மட்டும் கூப்பிட்டா வருவார். இதுதான் நடந்தது. அது வந்து கிருஷ்ணமூர்த்தி, வட்டச்சலர் கிருஷ்ணமூர்த்தி, அது வந்து ஊர், அவர் வந்து டிஎம்கேல இருக்கார், ஃபஸ்ட்டு வந்து இதில் பாமகவில் இருந்தார், சரிங்களா, இப்போ டிஎம்கேல இருக்கார். அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டார், வந்து உங்களோட ஓட்டை நான் கேட்டேனா, நான் கேட்கல, உங்களோட ஓட்டை நான் யார் கேட்டது அப்படின்னு சொல்லி லேடிஸுங்க கேட்டார். அப்போ நாங்களாம் இல்லை, இல்லைன்னா நாங்கள் கேட்டிருப்போம், அதை இன்றைக்கி நாங்கள் கேட்டோம், பெண்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, அது பெண்கள் எதாவது பேச முடியல, அதனால் எங்ககிட்ட நாங்கள் சொல்லும் போது நாங்களாம் இல்லை. இப்போ அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த இவர்கிட்ட சொன்ன மக்கள் எதற்காக நாங்கள் கேட்டோம், நீங்கள் சொன்னியானதுக்கு நாங்கள் சொல்லலைன்றாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இங்கேத்துக்கு இப்போ 1500 ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டை நாங்கள் அவருக்கு தான் போடுவோம், டிஎம்கே தான் ஓடுவோம், நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அதுக்கு தான் போடுவோம், எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே.
இத்தனை வருஷமாக டிஎம்கே ஓட்டு தான், இங்கே டிஎம்கே தான் கெளிக்கும், ஏடிஎம்கே கெளிக்காது. அது கவுன்சிலராக இருந்தாலும் சரி, சிஎம் எலெக்ஷன் சரி, கவர்மெண்ட் இதான் நீ கெளிக்கும். 55 வருஷமாக இருக்கும், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கும். பட்டா இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, நாங்கள் வரி கட்டுறோம், வீட்டுக்கு நாங்கள் 250 ரூபா வாடகை கட்டுறோம், இன்னென்ன தேவையை கரண்ட் பில்லு கட்டுறோம், எங்களுக்கு இன்னும் எல்லாம் அலாட்மெண்ட்டாக இருக்குது எங்ககிட்ட. 22 ரூபா வாடகை, இப்போ 250 ரூபா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் பண்ணித்தரோம், நல்லபடியாக பண்ணுவோம், இதெல்லாம் முடிக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அதுக்கு சரி, நீங்கள் பண்ணித்தரேன்றீங்களே, கொஞ்சம் இதை முடிட்டோம், எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஏடிஎம்கே ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டு பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த கட்சியை விட்டு என்னை நீக்கினாங்க. இந்த ஊர்ல இருந்து டிஎம்கே யாரும் கிடையாது, ஆனால் டிஎம்கே ஓட்டு தான் நிறைய இருக்கு. எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு கூட எங்களுக்கு கொடுக்கல, ஆனால் உன்ன வரைக்கும் நாங்கள் டிஎம்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு கூட எங்களுக்கு கொடுக்கல. அந்த காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாத்தா அப்படின்னு இறந்து இருந்துட்டாங்க, அதனால் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் இருந்திருந்தது. நாங்கள் அந்தமாரி இருக்கும் போது இந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்து எங்களை எல்லாரையும் அவாய்ட் பண்ணார். இதுதான் ஒரு விஷயம். என்ன மிரட்டுறாங்க, இப்போ நான் வந்து நான் பேசுறதுனாலே என்ன ஒரு 10 போலீஸ் வந்துடுச்சு. 10 போலீஸ் வந்து நீ பேசுறது நேற்றுக்கு இதுமாரி பேசுகிறேன், அதுமாரி பேசுகிறேன். நான் ஊர் மக்களுக்கோசம் பேசுகிறேன், என்னக்கோசம் நான் பேசலை, என் ஊர் மக்கள் என்னை பேச வச்சாங்க, நான் அதனால் நான் பேசுகிறேன், வேறு எதுக்குமே நான் பேசலை. நான் அந்த ரவுடிசம் பண்ணணும், அதை பண்ணணும். போலீஸ்காரங்க நீ பேசுறது கரெக்டு தான், நீ வா, என்ன வா கொண்டு பார்க்கணும் வான்னு கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஊர் மக்களுக்கோசம் தானே நான் பேசினேன் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, பேசு கரெக்டாக பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.